வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு 6 மாதம் குழந்தைங்க போடக்கூடிய ஒரு கிருஷ்ணா தோதி தான் இன்றைக்கி நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சாட்டின் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து இதோட அளவு வந்து ஒரு 80 பாயிண்ட் அளவு இருக்குது. இதோட லென்த் வந்து 14 இன்ச் தேவை. 14 இன்ச்சில்ங்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க, ஒரு இன்ச்சை ஆட் பண்ணிக்கோங்க தையலுக்காக. இப்போ எனக்கு வந்து 14 இன்ச் தேவை. அதே மாதிரி இதோடைய அகலம் வந்து 21 இன்ச் தேவை. நமக்கு வந்து தொடை சுற்றளவு எங்கே அந்த ட்ரௌசரோட அகலம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 3 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3 மடங்கு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு அகலம் வந்து 21 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உயரம் வந்து 14 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 21 இன்ச்சையும் நம்ம இது ரெண்டு இதாக இருக்குது, ரெண்டு பீஸ், ரெண்டு காலுக்கு வேணும்னா 2 பீஸாக இருக்குது. 7 இன்ச்சாக நீங்கள் டிவைட் பண்ணி 3 வந்து நம்ம மடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 மடிப்பு நான் மடிச்சிருக்கேன். இப்படியே நீங்கள் விட்டுக்கோங்க. 7 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 3 டிவைட் பண்ணது 3 7 இன்ச் இருக்கணும். இப்போ வந்து இதோட சென்டரில் கரெக்டாக நம்ம வந்து ஒரு வளைவு, கால் வளைவு, உள்கால் வளைவு வரைவோம்ல, அது நம்ம வரைய போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து கரெக்டாக மடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த கோடு லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மடிச்சிருக்கோம்ல, அதை வந்து ஒரு லைனாக நினச்சிக்கோங்க. அதுக்கு அந்த பக்கம் 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோடய இறக்கம் வந்து 1 5 இன்ச் அளவும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இங்கேனா ஒரு வளைவு வரைய போகிறோம். அதுக்காக தான் நம்ம 1 5 இன்ச் அளவு எடுத்திருக்கோம். இப்போ வந்து வளைவாக 1 வளைவு வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடாமல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வளைவு வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி 3 வயசுலேருந்து 4 வயசு குழந்தைங்க போடக்கூடிய கிருஷ்ணா தோதி வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப க்ளீனாக எல்லா அளவுகளோடையுமே இருக்கும். அது வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கானது. இது வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் உங்கள் குழந்தை எவ்வளோ தூரம் இருக்காங்களோ அதை பொறுத்தளவு அளவு மாறும். அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல 1 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வரைஞ்சி அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கான ஃப்ராக் வீடியோஸ் நிறைய இருக்குது. 4 வயசு 5 6 7 வயசு குழந்தைங்க வரைக்கும் அளவுகளோடு இருக்குது. வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ரைட் சைடில் தான் நம்ம வச்சுருக்கோம் கிளாத்தை, வந்து கீழே வந்து ராங் சைடு இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே பார்டர் வச்சால் தான் இந்த தோதி சல்வாரோட அழகே அழகாக இருக்கும். அதனால் நம்ம வந்து உங்களுக்கு எந்த பார்டர் கிடைக்குதோ, இல்லை நீங்கள் தனியாக வாங்கினாலும் சரி, இல்லை சாரியோட பார்டர் தேவையில்லாத சாரியோடது பழசு இருந்தால் கூட பரவாயில்ல, புதுசாக அந்த பார்டர் நல்லா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக இந்த மாதிரி 1 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இல்லை தையல் போட வேணாம், நல்லா படியுது அந்த துணி அப்படின்னா அப்படியே மடிச்சு விட்டுட்டு அது மேலே இந்த பார்டரை வச்சு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் பார்டர் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த துணி வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது. உங்களோட கிளாத்தை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காக தான் தையலுக்கு 1 இன்ச் கூட நான் எடுத்துக்கிட்டேன். கீழே வந்து நம்ம 1 1/2 இன்ச் மடிக்க போகிறோம், மேலேயும் 1 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். இப்போ வந்து நான் பார்டர் வந்து தச்சு எடுத்துட்டேன். பின்னாடி பாருங்கள், எந்த பிசுருமே நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம நல்ல பக்கமாக வச்சு தையல் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம மடிப்பு வைக்க போகிறோம். இந்த நம்ம வளைவு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்து ஒரு சிங்கிளாக இருக்கிற அந்த சைடு நீங்கள் வந்து அப்படியே மடிப்பு வச்சுக்கோங்க. அந்த மடிப்போட அளவு எவ்வளோ இருக்குன்னா, நம்ம வந்து கால் வளைவு வரைஞ்சிருக்கோம்ல 5 இன்ச்சுக்கு, அந்த அளவுக்கு தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். 1 6 இன்ச் இருக்கும், நம்ம வளைஞ்சி வெட்டினதுனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால 1 6 இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே. நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அளவு வந்து அந்த வளைவோட சென்டரை மார்க் பண்ணி அந்த அளவு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ளீட்ஸ் வந்து வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல இந்த வளைவை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம தச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த வளைவோட சென்டர் வரைக்கும் ஒரு சைடு வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை தைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பீஸில் இருக்க இந்த ப்ளீட்ஸுமே இந்த வளைவுக்கு தான் வரணும். நம்ம முதல்ல அதை தச்சுக்குவோம், அதுக்கப்புறமா இதை வச்சு தச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா 1 தடவைக்கு 2 தடவை பாருங்கள். நான் வந்து 1 1 ஸ்டெப்பாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு
கொஞ்சம் ஈஸியாக அப்புறம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது இந்த தோத்தியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு தைச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த ப்ளீட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளீட்ஸ் வந்து இந்த நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம்ல அந்த இந்த பக்கத்து வருதுல இதே மாதிரி தான் இந்த சுருக்கமுமே நமக்கு வரணும், சென்டரில் இந்த பீஸ் வரணும். அப்போ நம்ம பிசிறு வெளியே தெரியாமல் நம்ம வைக்கணும், இந்த மாதிரி தான் வரணும் ஆனால் பிசிறு வெளியே தெரியக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே மடிச்சுக்கலாம், அந்த பிசிறு வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஏற்கனவே தைச்சிருக்கோம்ல அதே இடத்துல தான் இந்த ப்ளீட்ஸையுமே நம்ம வச்சு தைக்க போகிறோம். அதே நேரத்தில் பிசிறு வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது, அதனால தான் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொன்னேன், நீங்கள் ஒரே டைமில் தான் இதை தைக்கணும். நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக தைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வளைவில் ஒரு தையல் போட்டிருக்கோம், அதே வளைவில் இந்த இந்த பீஸில் இருக்கிற ப்ளீட்ஸையுமே அந்த வளைவுலையே வச்சு தைக்கிறோம். இது வந்து தோத்தியோட பேக் சைடு வரக்கூடிய பீஸ். தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம தைச்சிட்டோம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் இப்போ வந்து பேக் சைடில் வரும், சென்டரில் வந்து அந்த மடிப்பு மடிப்பாக நம்ம வைக்கிறது வரும். இப்போ அது பேக் சைடு பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணணும். இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிசர் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே தைச்சதில் ஒரு வளைவு வந்து தைக்காமல் இருக்குது. நம்ம ஒரு அதாவது அந்த வளைவில் பாதி தான் நம்ம தைச்சிருக்கோம், மீதி பாதி இருக்குது. அந்த வளைவும் இதில் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ இதையும் நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். முதல்ல இந்த வளைவை நீங்கள் தைச்சிக்கோங்க, தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஈஸியாக வேலை முடிச்சிடும். இப்போ முதல்ல இது ரெண்டுலேயும் அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஒரு வளைவு நம்ம தைச்சிருக்கோமா, இப்போ வந்து இங்கே இந்த சைடு ஒரு பீஸ் வந்து நமக்கு தைக்காமல் இருக்குது. இப்போ அந்த பீஸையும் இந்த பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஃப்ரண்ட் ரெடி ஆயிரும். அது எல்லாமே நமக்கு ராங் சைடில் தைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ ரெண்டு பீஸ், இது ரெண்டுமே நமக்கு ப்ளீட்ஸ் வைக்கக்கூடியது. ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ளீட்ஸ் மடிப்பு சுருக்க சுருக்கமாக அப்படி மடிப்பு வைப்போம், அது ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று வரணும். இப்போ இந்த ரெண்டு ஏற்கனவே ஒரு வளைவு தைச்சி வச்சுருக்கோம், அந்த வளைவை இந்த வளைவோட சேர்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு திரும்பவும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் பாருங்கள் பிரிச்சுட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேக் பீஸ் நம்ம தைச்சிருக்கோம், அதுக்கு சென்டரில் ஒரு பீஸ் இருக்கும். இது வந்து இந்த இடத்துல மடிப்பு சுருக்க சுருக்கமாக வரக்கூடிய ஒரு பீஸு. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சுருக்கமாக வரக்கூடிய பீஸ் இருக்குது அந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு வளைவு இருக்குது, தைச்சிட்டு பிசுறு இருக்குது பாருங்கள். அந்த வளைவு இந்த வளைவையும் இங்கே ஒரு வளைவு நம்ம பாதி தைச்சிட்டு மீதி பாதி இருக்குது, அந்த வளைவுமே இப்படி நம்ம ஒன்றா சேர்த்து தைச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இந்த ஸ்டெப்பு. கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் திருப்பிக்கோங்க. எல்லாமே ஒரே அளவு தான், ஒரே ஸ்டெப்பு தான், நம்ம மாற்றி தான் பிடிக்கிறோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இன்னொரு தடவை திருப்பி நான் காட்டுறேன். உள்ளே போகக்கூடிய வளைவு, அதாவது மூணு வளைவுகளும் இப்போ நம்ம சேர்த்து வச்சு ஒரு தையல் போடுறோம். புரியலன்னா நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் டு பேக் இது வரைக்கும் இங்கே தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களோட தோத்தியே ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு இது அது வந்து ஃப்ரண்ட் வரணும், இந்த சுருக்க சுருக்கமாக இருக்குது, இதுதான் பேக்கில் வரணும். இப்போ அந்த அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர் அளவுக்கு அப்படியே அழகாக மடிப்பு வச்சுக்கோங்க. மடிப்பு வச்சுட்டு அதை சென்டரில் கொண்டு போய் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் படியில துணி, அதனால தான் உங்களுக்கு அப்போ தெரியுது. நல்லா படிகிற துணியாக இருந்தால் அழகாக நம்ம சாரிக்கு மடிப்பு வைப்போம்ல அந்த மாதிரி மடிப்பு வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க அந்த பீஸோட சென்டரில். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும். இப்போ பேக்குக்கு நம்ம மடிப்பு வச்சிட்டோம், இப்போ ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கும் அதே மாதிரியே சுருக்கம் வச்சுக்கோங்க. சுருக்கம் வச்சு சென்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேக்கில் ப்ளீட்ஸ் வச்சுட்டோம், இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை அதோட சென்டரில் ரெண்டுமே சென்டருக்கு வரணும். அதாவது ஃப்ரண்ட்டோட சென்ட்ரு பேக்கோட சென்ட்ரு, சென்டரில் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துகிறோம். இப்போ நமக்கு கீழ் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம பட்டி தான் ரெடி பண்ணணும். இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இடுப்பு சுற்றளவு ஒரு 10 இன்ச் இருக்கும்.
கரெக்டாக 10 இன்ச் தான் இருக்கும் நம்ம இடத்த அளவுக்கு. அந்த 10 இன்ச் அளவுக்கு நம்ம இதுக்கு மேலே ஒரு இடுப்பு பட்டி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணதில் பேலன்ஸ் இருக்க பீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்திருக்க துணியோட அளவு வந்து 80 பாயிண்ட் அளவு தான் நான் இந்த சுடிது இந்த பேண்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ 7 இன்ச் இறக்கம், நம்ம பட்டியோடைய இடுப்பு பட்டியோட இறக்கம் வந்து 7 இன்ச் எடுக்கிறோம். ரெண்டு பீஸாக இருக்குது, கீழே ஒரு துணி இருக்குது, மேலே ஒரு துணி இருக்குது. ரெண்டு பீஸாக இருக்குது, 7 இன்ச் அகலம் எடுத்திருக்கோம். அதோடைய நீளம் வந்து ஒரு 11 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா 10 இன்ச் நம்ம இடுப்பு சுற்றளவு எடுத்திருக்கோம், 1 இன்ச் தையலுக்கு. ரெண்டு பீஸாக இருக்கிறதுனால ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணணும். அதனால 11 இன்ச் அளவு எடுத்து அதை ஒரு லைன் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை ராங் சைடில் எடுத்துக்குவோம். தையல் போட போகிறோம், ரைட் சைடும் ரைட் சைடும் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் ரெண்டு சைடுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரே சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன், அதனால் நம்ம ரெண்டு சைடுமே தையல் போடணும். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் தைச்சிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து பட்டி வந்து ரெண்டு சைடும் ராய்டாக இருக்குது, ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் முதல்ல ஒரு சிங்கிளாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தடவை மடித்து சுற்றியுமே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அட் அ டைமில் டபுள் ஃபோல்டு கூட பண்ணலாம். ஆனால் கிளாத் வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அளவு மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் தைக்கிறேன். நீங்கள் ஒரே டைமில் 2 தடவை ஃபோல்ட் பண்ணி கூட தைச்சிக்கலாம். இது நம்ம எதுக்கு தைக்கிறோன்னா நம்ம எலாஸ்டிக் விடணும்ல மேலே இடுப்பு சைடில், அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் மடித்து தைக்கிறோம். இப்போ 1/4 இன்ச் மடித்து தைச்சதுக்கப்புறமா நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ அகலம் இருக்கோ, நம்ம எந்த அளவுக்கு எலாஸ்டிக் விட போகிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தைச்சிக்கணும். நான் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் விடுறேன், அதனால் 1 இன்ச் அளவுக்கு நான் மடிச்சுக்கிறேன். மடித்து சுற்றியுமே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் இந்த எலாஸ்டிக் தான் விட போகிறேன். உங்கள் நீங்கள் வந்து இதை விட இன்னும் அகலம் கம்மியாக இருக்கிறதுனாலும் விடலாம், இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த அளவுக்கு மடிச்சுக்கிறோம். மடித்து தைக்கும்போது ஏதாவது ஒரு பக்கம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. ஏன்னா அது வழியாக தான் நம்ம எலாஸ்டிக் விடணும். அதுக்காக ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இடுப்பு பட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். எலாஸ்டிக் விடுறதுக்காக நான் வந்து கேப் விடணும்னு சொன்னால இப்போ நம்ம அதை நான் 1 இன்ச் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இதே மாதிரி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எலாஸ்டிக் அதில் விட முடியும். இப்போ வந்து கீழ் போர்ஷனும் மேலேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இடுப்பு பட்டி நம்ம தைச்சோம்ல, அதை ராங் சைடு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பீஸ் வந்து ரைட் சைடில் இருக்கணும், ஒன்று ராங் ஒன்று ரைட். அப்போ தான் நமக்கு சரியாக வரும். இப்போ நான் மேலே வச்சுருக்க அந்த இடுப்பு பட்டி பீஸ் வந்து ராங் சைடில் வச்சுருக்கேன். கீழே நம்ம சுருக்கம் வச்சது ரைட் சைடு. அப்போ அந்த ரைட் சைடு வந்து அப்படியே உள்ளே இந்த மாதிரியே நீங்கள் விட்டிங்கன்னா தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடு நீட்டாக வரும். இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் ப்ளீட்ஸ் இருக்குல்ல அந்த இடம் பார்த்துக்கோங்க. சைடில் வந்து ஜாயிண்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை அப்படியே சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் தைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு திருப்தி வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எலாஸ்டிக்கோட அளவு வந்து 14 இன்ச் தேவை. இந்த அளவுக்கு வந்து 14 இன்ச் தேவை. அதை நம்ம வந்து சேஃப்டி பின்னில் அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே விட்டு எலாஸ்டிக்கை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து விட்டுட்டோம். இப்போ வந்து அந்த ரெண்டையுமே ரெண்டு ராங்ஸ் இந்த ராய்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை அப்படியே நல்லா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டுட்டு அதை பட்டையாக தைச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கேப் எலாஸ்டிக் வர்றதுக்காக விட்டுருக்கோம், அதை வந்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 6 மாதம் குழந்தைங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப 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 சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ஒரு கிருஷ்ணா தோத்தி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.